கனகராஜ், ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல். அரசாங்கம் புதிய ஒரு விஷயத்தோடு போராடுதுங்கிற போது எதிர்கட்சிகள் தள்ளி நின்ன விமர்சனங்கள் பண்றது அப்படிங்கறது சரியா இருக்குமா, இல்ல அரசுக்கு தேவையான யோசனைகளை சொல்லி அரசோடு சேர்ந்தே பயணித்து மக்களுடைய உயிரை காப்பாத்துறது சரியா இருக்குமா? அரசோடு சேர்ந்துதான் பயணிக்கணும். அரசு என்ன தவறுகள் அல்லது எங்க பலவீனம் இருக்கோ அதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், மே மாசம் 7ஆம் தேதி என்னைக்கு 14,195 பேரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து 4.08% நோய் தொற்று இருக்கிறவர்களாக கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ நமக்கு தமிழ்நாட்டில் எத்தனை லேப் இருக்குன்னு அரசாங்கம் கொடுத்த அந்த புல்லட்டினில் என்ன இருக்குன்னா, 36 அரசு ஆய்வகங்களிலும் 16 தனியார் ஆய்வகங்களிலும் பண்ணுவதாக சொல்லியிருக்காங்க. 52 இன்னைக்கு புல்லட்டினை நீங்கள் எடுத்து பாருங்க, 12,000 டெஸ்ட் தான் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த 7ஆம் தேதிக்கு பின்னால் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வராங்க. ஆனால் இப்போ எத்தனை லேப் இருக்கு, 42 அரசு லேப்லையும் 28 தனியார் லேபும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 70 லேப் ஆயிடுச்சு. 52 இருந்து கிட்டத்தட்ட 1/3 அதிகமான பிறகு உங்க டெஸ்டிங் கம்மியா இருக்குங்கிறது உண்மையா இல்லையா? இத ஒரு எதிர்க்கட்சி சொல்லா, எதிர்க்கட்சிகள் சொல்லாம இருக்க முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? நண்பர் சத்யன் சொன்னாரு, ஒருவேளை அரசு ரொம்ப தீவிரமா கூட செயல்படலாம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், நான் முடிஞ்ச பிறகு பேர் கூட சொல்றேன், அவரை வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒரு 3 நாளைக்கு முன்னால டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் நேற்றுக்கு அவரை 11 மணிக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடுச்சு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரதி காலேஜுக்கு வர சொல்றாங்க. டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இங்கே தான் நீங்கள் வந்து ஸ்டான்லியில் அட்மிஷன் போடுன்னு சொல்கிறாங்க. போட்ட பிறகு பெட் இல்லைன்றாங்க. பிறகு இங்கே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்தால் இங்கே ஓமந்தூராருக்கு போங்கன்னு அவங்க ரெஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. ஓமந்தூராரில் வந்தால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பெட் இல்லை, திரும்ப ராஜீவ்காந்திக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. எங்க ராஜீவ்காந்தியில இருந்து நீங்க ஸ்டான்லிக்கு அனுப்பிட்டு ஸ்டான்லியில இருந்து திரும்ப ஓமந்தூரார் வந்து இப்ப திரும்பவும் ராஜீவ்காந்திக்கு போக சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அங்க இருக்கக்கூடிய டீனோட எல்லாம் பேசின பிறகுதான் இரவு அவர் அங்கே அட்மிட் செய்யப்பட்டார். ஒன்று. ரெண்டாவது, அந்த ஃபேமிலியை மொத்தமா கூப்பிட்டு வந்தவங்க 6 பேர்ல மீதி 5 பேரையும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது எங்களுக்கு, நாங்கள் தெரிந்து கொண்டோம், ஆனால் நாங்கள் வீட்டிலே தனி எங்களை தனிமைப்படுத்தி கொள்ள விரும்புகிறோம், இதை நாங்கள் மனப்பூர்வமாக செய்கிறோம்னு கையெழுத்து வாங்கின பிறகு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் இது இப்படி செய்யக்கூடாது, அவங்க மனப்பூர்வமாக இருந்தால் கரெக்டு, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்ன பிறகு அதுக்கு பின்னால் போட்டிருக்காங்க. நேற்று இரவு 9 மணிக்கு மேலே தயவு செஞ்சு நண்பர் சத்யன் அதை பார்க்கட்டும். அவங்க கவர்மெண்ட் சரியா இருந்து அதிகாரிகள் இப்படி சரியா பண்ணலைனா அதுல தலையிடணுமா வேண்டாமா? நீங்க க்ளோஸ் கான் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு யாரு என்ன தகவல் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுனால நான் அப்படி இருக்கேன். மற்றபடி வந்து இந்த விஷயத்தை சொல்றதுல எனக்கு இல்ல. அதிகாரப்பூர்வமா என்ன ஏதுங்க? சரி சத்யம், அதெல்லாம் தான் நான் யாராட்ட பேசணும், என்ன இருக்கு, அந்த டெலிபோன் ரெக்கார்ட்ஸ் உட்பட இருக்கு, நான் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு தயார். நண்பர் சத்யன் பார்க்கட்டும். இந்த சசிகலா கேஸ்ல மகனுக்கு கொரோனா, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு செக் பண்ணுமா இல்லையா? க்ளோஸ் கான்டாக்ட் இந்த காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆரம்பத்தில் வந்து அதை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தாங்க, கான்டாக்ட் ட்ரேசிங் நடந்துட்டே இருந்தது. இப்ப கான்டாக்டே என்னைய டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்றதான் சசிகலா கேஸ்ல நடந்தது. குறைத்து சொல்வது என்பது நடக்குதா இல்லையா? ஒரு நீதிபதி இறந்தார் என்பதும், இறந்த பிறகு அது டெஸ்டிங்ல அவர் கொரோனா பாசிட்டிவ் இருக்க பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறது தகவல் வரவே இல்லையா? எந்த செய்தியிலையுமே வரலைன்னா சொல்றீங்க, இன்னைக்கு வர ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க.
நான் என்ன கேட்கிறேன்னா, இதே மாதிரி இதர விஷயங்கள்ல கூட சொல்ல முடியும். முதலமைச்சர் இடம்பெயர் தொழிலாளர்கள் சம்பந்தமா முதல் அறிவிப்பை என்றைக்கு சொன்னார்? மே மாசம் 15ஆம் தேதி சொன்னார். 16ஆம் தேதி பத்திரிகையில வந்திருக்கு. அதுக்கு முன்னால தமிழ்நாட்டில இருந்து புலம்பெயர்கள் தொழிலாளர்கள் வெளியூருக்கு போகலையா? நாங்களே கடிதமே எழுதியிருக்கோம் முதலமைச்சருக்கு, அறிக்கை கொடுத்திருக்கோம். ஆனா நீங்க 16ஆம் தேதி நிலைமை சரி அப்ப இதை சொல்லி கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? நீங்க ஒரு நாள் திடீர்னு கோயம்பேடம் மூடுறீங்க, அதுக்கு முன்னால எல்லாரும் பேசியிருக்கமே, அதுல ஒரு குறைஞ்சபட்சம் டெஸ்டிங் இருந்ததா? டெம்பரேச்சர் பாத்தீங்களா? அது அப்படியே ஒரே நாள்ல மூட முடியாதுங்கிறது தெரியும். எங்க போனாலும் அது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க என்ன செஞ்சனும், அந்த 3 நிமிஷம் வர ஒரு அதாவது பொது கழிப்பறைகள் நல்லா இல்ல அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்களா? டாக்டர் சொன்னாங்க, எங்களை மாதிரி எதிர்கட்சிகள் சொன்னோம், கொஞ்சம் செவிமடுத்து கேட்டிருந்தா அது சரியா இருந்திருக்குமே. அம்மா உணவகத்துல உடனடியா ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்தீங்களா? ஃப்ரீயா கொடுங்க, மக்கள்கிட்ட பைசா இல்ல என்று நாங்கெல்லாம் போராடின பிறகுதானே முதலமைச்சர் அறிவிச்சாரு. அதை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? வாரியத்தில் பதிவு செய்யாத சில பகுதியினரும் இருக்கிறாங்க, அல்லது ப்ராசஸ்ல இருக்கு. நீங்க இந்த 1000 ரூபாயோ அல்லது 2000 ரூபாயோ கொடுங்கன்னு கேட்டமே, நீங்க முதல்லயே அறிவிக்கலையே. ரொம்ப தூரம் அதுக்கான போராட்டம்லாம் நடந்த பிறகுதானே வந்தது. ஆட்டோ தொழிலாளிகள் ஆர்ப்பாட்டம் செய்த பிறகுதான் சென்னை தவிர இதர இடங்களுக்காவது நீங்க அனுமதி கொடுக்கறேன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்படி நீங்க தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வந்தீங்கன்னா, ஒரு எதிர்கட்சி ஆளும் தரப்பிலிருந்து எல்லாத்தையும், எந்த ஆளும் கட்சியா இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் யோசிச்சிட முடியாது. ஆனா அதே சமயத்துல கீழே இருந்து வருகிற கருத்துக்களை, குறிப்பாக எதிர்கட்சிகளின் கருத்துக்களுக்கு காதை திறந்து வைப்பதும் கண்ணை திறந்து வைப்பதும் மிக மிக அவசியமானது. முதலமைச்சருக்கு கடிதம் எழுதணும், அதுக்கு பிறகு செஞ்சாங்க, இதுல முதலமைச்சரை பார்த்து மனு கொடுத்த பிறகு செய்தார்கள் அப்படின்னா செய்யறாங்க. எதிர்கட்சிகள் நியாயமான அரசியலை பண்ணுகிற போது, இல்ல நியாயமான கோரிக்கைகளை வைக்கிற போது அதை வந்து அரசாங்கம் செவிசாய்க்குது. மலிவான அரசியல் பண்ணுகிற போது எதிர்கட்சிகளோடு சேர்ந்து பயணிப்பதுங்கிறது எப்படி இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் கேட்கிறாரு. நியாயம் தானே? பின்னாலதான் கடிதம் எல்லாம் எழுதணும். ஆரம்பத்துல என்ன கேட்டோம்னா, நீங்க ஒரு கூட்டம் போடுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொன்னோம். அவர் சொன்னாரு, இவங்க எல்லாம் டாக்டரா, இவங்க கிட்ட கேட்க முடியுமான்னு சொன்னாரு. நான் அந்த சத்யன்ட்ட சொல்ல விரும்புறேன், அவங்க மதுரையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசி பார்க்கட்டும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4000 பேருக்கு தினசரி அநேகமா 1 லட்சம் பொட்டலம் கொடுத்து, உணவு கொடுத்து நான் 5 நாள் ஆச்சு. இது தினசரி அன்னவாசலம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இப்ப நண்பர் சத்தியனே வந்து எல்லா ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தேன்னு சொன்னார். ஆனா ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு கூட ஆதாரம் வச்சு கொடுக்கலாமா, அல்லது வந்து அக்கௌண்ட வச்சு கொடுக்கலாமான்னு பாக்குறாங்க. அவருக்கு இது மாதிரி நிறைய இடத்துல பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய சிஐடியு, இந்த இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அநேகமா தினசரி இன்னைக்கு வர கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சமைச்ச உணவை கொடுக்கல, ஆக்சுவலா அரிசி வாங்கி அதை கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி எனக்கு தெரிஞ்ச பல பேர், தனிநபர்களாகவும் பல பேர் பண்றாங்க. இதெல்லாம் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய பட்டினி சாவு இருக்கும். இது அரசு எங்கெல்லாம் விட்டதோ திரும்ப திரும்ப சொல்லுவோம், நடக்கல அப்படின்னு சொன்னா நேரடியா இறங்கி களத்துல பண்றாங்க. இதை முதல்ல அரசாங்கம், எந்த அரசாங்கமும், நீங்க கேரளாவா இருந்தாலும் சரி அல்லது யாரா இருந்தாலும் சரி, அதை முதல்ல அங்கீகரிக்க கத்துக்கணும். எல்லாரும் சேர்ந்து நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பத்துல இருந்து நான் வந்து கூட்டமே கூட்ட மாட்டேன், நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்றேன். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை வேற எந்த மாநிலம் பார்த்ததை விட மிக சிறப்பாக தமிழகம் பார்த்து கொண்டது. அவங்களை வெளியூர் அனுப்பி வைப்பதற்கான செலவுகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. அப்ப வேறு மாநில மக்களையே அரசாங்கம் நல்லா பாத்துக்கிற போது சொந்த மாநில மக்களை கைவிட்டுருமா? அம்மா உணவகத்துல உணவு வழங்கும் பொழுது அது தடுக்கிறதுக்கு கோர்ட்ல கேஸுக்கு போகும்போது அப்ப இவர் கண்டனம் கொடுத்துருக்குமா கொடுத்துருக்கூடாத? மரியாதைக்குரிய கனகராஜ் அவர்கள், நீங்க சொன்ன அதே 71,067 ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் கூட தேடி கண்டுபிடிச்சு கூட வழங்கியிருக்கோமே. 22,76,936 கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓட்டுநர்கள் அனைவருக்கும் 15 கிலோ அரிசி தால் இது கொடுத்துருக்கோம். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு சார். இல்ல இல்ல இல்ல, இப்பவும் நீங்க வந்து, நான் சொல்றேன், பல இடங்களில் பெண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கல. உங்க அதிக ஆட்டோ தொழிலாளர்களே நீங்க கேட்டு பாருங்க, பதிவு செய்யாத தொழிலாளி, பதிவு செஞ்ச தொழிலாளிக்கு அவர் பேட்ச் தொலைஞ்சு போச்சுன்னா இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா கேரளா அப்படி பண்ணல.
இந்தியா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 38 பத்திரிகைகள் முதல் பக்கத்துல செய்தி வெளியிட்டு இருக்கு. கார்டியன் பத்திரிகை நாலாவது பக்கத்தை இப்ப நாலு நாளைக்கு முன்னால மொத்தமும் அஞ்சுதான் கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டு அப்படிலாம் பேசல. நான் என்ன சொல்றேன்னா ரெண்டையும் ஒப்பிட முடியாதுங்கிறது கரெக்ட். பட் நான் அந்த சத்தியன் கேட்கிறேன், வெறும் 52 லேப் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு சராசரியா ஒரு லேபுக்கு 272 பேர்கிட்ட டெஸ்ட் பண்ண நீங்க, இப்ப 70 லேப் இருக்கு, சராசரியா 174 பேருக்கு டெஸ்ட் பண்றீங்க. ரொம்ப அதிகமாக நோய் வந்திருக்கு. கேரளா அப்படி இல்ல, நீங்க அதைத்தான் புரிஞ்சுக்கணும். அவங்க ஆரம்பத்திலே எல்லாத்தையும் செஞ்சாங்க, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணாங்க, சொல்லுங்க. நண்பர் நீங்க வந்து என்ன வேணாலும் பேசுங்க, கொஞ்சம் அனுமதிங்க. நான் என்ன சொல்றேன்னா, நோய் தொற்று குறைந்த பிறகு குறைப்பது என்பது வேற. ஆனா தமிழ்நாட்டில் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 6%, 7% என்று அதிகப்பட்டு கொண்டு இருக்கும் போது நீங்க அதை பத்தி கவலைப்படாம இருக்கீங்கிறதான் பிரச்சனை. அங்க இதே மாதிரி இருக்கா, நோய் தொற்று இப்படி அதிகப்படுதா? ஐசிஎம்ஆர் அப்படி சொல்லி இருக்கா? நீங்க எல்லா இடத்துலயும் ஐசிஎம்ஆர் இருக்கு, டபிள்யூஹெச்ஓ இருக்கு, எல்லாரும் இருக்காங்கல்ல, கேட்பாங்கல்ல. மத்தியில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எங்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய கட்சி தானே, அவங்க குரல் எழுப்பி இருக்க மாட்டாங்களா? ஏன் இப்ப சத்தியன் இப்ப தமிழ்நாட்டுல உட்கார்ந்துட்டு இப்படி கேரளால அது நடக்கல இது நடக்கலன்னு சொல்றாரு? கொஞ்சம் நிதானமா அரசாங்கம் எதிர்கட்சிகளை எக்ஸ்பர்ட் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, பத்திரிகைகள்ல வர்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க நண்பர் கார்த்திகேயன், கரெக்டா சொன்னாரு. நீங்க அமைச்சர் காமராஜ் சொல்லும் போது அதுல வந்தது எல்லாமே உணவு குறித்து என்றால் அது உங்கள் மீதான கண்டனம் இல்லையா? நீங்க நாங்க 98% கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க. நான் நண்பர்கிட்ட சொல்ல விரும்புறேன், பல இடங்களில் முழுமையான அரிசி கோதுமை எஸ்பெஷலி கோதுமை நீங்க கொடுத்துருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க. கோதுமை இவங்க சொல்றதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு நீங்க கேட்டு பாருங்க. நீங்க மதுரையில நீங்க அங்க இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரேஷன் கடையில என்ன முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை ரிட்டனாகவே முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி கொடுத்திருக்காரு. எங்க எங்க எத்தனை கடையில நான் செஞ்ச சோதனை பண்ண, என்னோட எந்த அதிகாரிகள்லாம் வந்தாங்க, எவ்வளவு இது வந்து பொருட்கள் காணாம போயிருக்கு என்று சொல்லியிருக்காரா இல்லையா?